ராதே கிருஷ்ணா. சென்றால் குடையான், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம் பூம்பட்டாம், புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு. பகவானை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு உனக்கு ஒரு ஐடியா வேணும்னா இந்த பாசுரம் ஆழ்வார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இந்த ஆதிசேஷன் பகவான் அத்தனை விதமாக அனுபவிக்கிறான். எப்படின்னா பகவான் இப்படி போகிறார் அப்படின்னா அவருக்கு குடையா தலைக்கு மேலே நிற்கிறாராம். சென்றால் குடையாம், பகவான் கிருஷ்ணன் பிறந்துட்டு மதுரையிலேருந்து கோகுலம் போகிறார் இல்லையா, அப்போ பகவான் மேலே மழைபடாதபடி குடையா போகிறார் ஆதிசேஷன். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம். பகவான் உட்காரணம்னு ஆசைப்பட்டால் உடனே தன் உடம்ப சிம்ஹாசனம் மாதிரி ஆக்கிக்கிறாராம். பெருமாள் உட்காந்துக்கிறாராம், கிருஷ்ணன் மடியில் உட்காந்து அப்படி யோசனை பண்ணிப்பார், அனுபவிக்கிறாராம் ஆதிசேஷன். இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம். பகவான் நிற்கிறான் அப்படின்னா உடனே அவருக்கு காலில் பாதுகையாக இருந்து பகவானுடைய கணத்தை தாங்குகிறாராம். நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம் பூம்பட்டாம், புல்கும் அணையாம். அந்த பெரிய திருப்பார்கடலில் பகவானுக்கு பஞ்சனையாக இருக்கார், தலஹானியாக இருக்கார், பகவானுக்கு எல்லா விதமாகவும் இருக்கார். அழகாக மணி போல் இருக்கார், புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் பட்டுப்பினி போல் மெத்து மெத்து மென்மையாக இருக்காராம், புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு. அப்போ அந்த ஆதிசேஷன் இவ்வளோ விதமாக பகவத் கைங்கரியம் பண்ணுறான். அப்போ நீ என்ன பண்ணு, ஒரு நாள் படுக்கையாக இருந்து கிருஷ்ணனை மேலே போட்டுக்கோ, ஒரு நாள் சேராக இருந்து பகவானை மடியில் உட்கார வச்சுக்கோ, ஒரு நாள் பகவானுக்கு கொடையாறு, ஒரு நாள் பகவானுக்கு பாதுகையாறு, ஒரு நாள் பகவானுக்கு பட்டாறு இருந்துதான் பாருங்க சமத்து குஞ்சலமே ஒன்னாலையும் ஆதிசேஷன் போல அனுபவிக்க முடியும். சரியா? ராதே கிருஷ்ணா.